ஐயா சேனா தபார் சேனா ஏன்பா இவ்வளவு குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது தபார் சேனா சேனா நடக்கக்கூடாது நடந்து போச்சு தானா நடக்கல நீங்க நடத்திட்டீங்க தப்புதான் பாய் என்ன பண்ணட்டும் என் சொத்து பூரா சத்திய குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டுமா சொல்லு சொல்லு சேனா எழுதி வச்சுட்டா சத்யா திரும்ப வந்துடுவானா போன இடத்துல வாய்த்தாராய் வாய்த்தாரார் கைத்தாராய் கைத்தாரார் கத்தித்தாரா வரைக்கும் போயிடுச்சு நானும் அவனை கொலை பண்ண சொன்னேன் சரி நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லு பாய் இப்ப என்ன பண்ணணும் சத்தர் சத்யா மட்டுமல்ல என் தம்பி என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் இப்ப என்ன பண்ணணும்ன்ற என்ன கொண்டுடு என்ன கொண்டுடு போனீங்க அவன் கண்ணில் கோவத்தையும் அவன் பாசத்தையும் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் அவன் அழுது நான் பார்த்தது இல்லை பார்க்க வச்சிட்டீங்களடா போங்கடா போங்க சேனா உனக்கு அவன் தம்பி அவன் கட்டிக்கு போகிற பொண்ணு சத்யாவோட குடும்பம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த பாக்கி யாரா இருக்கா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா சொல்றா சேனா எனக்கு சேனா விட்டா வேற யாரும் இல்லைடா நான் நல்லா நீ என்ன பார்க்க வரல ஒரு பக்கம் சூரியன் வயிற்றுல இருந்த தெரியுமா உனக்கு என்ன பாய பார்க்க வரமாட்டியா பாய உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்றேன் எல்லாரும் போங்களா துரத்தி விட்டு நானும் மௌத்தாயிரண்டா செத்து ஒழிகண்டா வரேன் பாய் தபா சேனா நீ வர்ற வரைக்கும் பாய் தூங்க மாட்டேன் வருவல்ல வர உக்கார் சேனா பாய் நிம்மதியா தூங்குறதும் நிரந்தரமா தூங்குறதும் உன் கையில தான் இருக்கு போதும்பா ஓவரா தண்ணி போடாத உடம்பு கெட்டு போயிடும் வர யோ பணமா வேணையா தேவையெல்லாம் பிரச்சனை வரும் பொருளை கொடுத்துரு சரி சரி அப்புறம் பேசுறேன் சார் வாங்க வாங்க உட்காருங்க நீங்க ரிப்போர்ட் கொடுக்க தான் வந்திருக்கீங்க நான் அரெஸ்டே பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர் சத்யாவை கொண்டு அரெஸ்ட் பண்ணிட்டேன் யோ கான்ஸ்டபிள் இந்த மூணு பேரை கூட்டு வாயா தம்பி செத்தவன் வேற யாரோட பரவாயில்ல என்ன மாதிரி ஒரு காக்கி சட்டை சும்மா விட்டுருமா ஏய் வாடா வாடா இங்கோடா இங்கோடா இங்க நின்றா ஏய் வாடா இவனுங்க தான் சத்யாவை கொன்னவனுங்க சொல்லுங்கடா நாங்க தான் சுட்டு கொன்னோம் எடுபட்ட பையலுங்க போதையில செஞ்சிருக்கானுங்க சார் ஏய் கோர்ட்லயாவது ஒழுங்கா கத்தியால குத்துறோம்னு சொல்லுங்கடா சரி மாத்தி கீத்தி சொல்லி ஏன் பொழப்புல கை வச்சிடாதீங்க யோ தள்ளிட்டு போயா முஞ்ச பாரு சத்யாவை கொன்னு பிடிக்காம எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கவனி பேப்பர் போடுறவனி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ச்சே நீங்களா சோர் தான் திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்களா வாஸ்தவன் தான் தம்பி நான் சுகர் பேஷண்ட் சோர் எல்லாம் தின்ன முடியாது வெறும் சப்பாத்தி தான் இதை பாருங்க தம்பி சத்யாவை கொண்டது யாருன்னு எனக்கும் தெரியும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும் என்ன பண்றது செஞ்சது பெரிய ஆளு அவர் மேல கை வச்சுன்னு வச்சுக்க நாளைக்கு தொப்பி போடுறது எனக்கு தலையெல்லாம் ஆயிடும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன செட்டப் அவ்வளவுதான் எதுக்கு சார் உங்களுக்கு காக்கி சட்டை இதை கலட்டி வச்சுட்டு பொம்பளைங்க சேலையோ இல்ல நைட்டியோ வாங்கி மாட்டிக்கங்க அனாதை பையல என்னடா வாயில இழுது சார் சார் போதும் சார் உங்க வீரத்தை குற்றவாளி கிட்ட காட்டுங்க எங்க கிட்ட காட்டாதீங்க இத பாருங்க தம்பி சத்யா நீதி நேர்மை கடமைன்றதுனால தான் பாஸ்போர்ட் இல்லாம மேல அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன எங்க போக சொல்றீங்களா இவர்கிட்ட பேசுறது ஒண்ணு செத்த பணத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணு வா விக்ரம் இங்க வேணாம் மேல அதிகாரிகள்கிட்ட போவோம் ஆ போங்க போங்க ஏய் நீங்க மேல அதிகாரி கிட்ட போக முடியாதுடா மேல தான் போக முடியும் போய் சத்யா உள்ள லெட்டர் ரினியூ பண்ணிக்கங்க போங்க போங்க என்னானாலும் சரி இத விட கூடாது விக்ரம் நான் என்ன நினைக்கிறேன்னா விக்ரம் கஷ்டமா தான் இருக்கு வாடா சார் வாடா பாய் நான் பசுபதி பேசுறேன் பாய் விக்ரம் பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான் அவனோ பரவாயில்ல பாய் இந்த பாண்டி பையன் இருக்கானே ரொம்ப துள்ளுறான் பாய் அவனுடைய தூண்டுதலால மேலிடத்துக்கே போவோம் அங்க போல் இருக்கு சரி நான் பாத்துக்கிறேன் பாய் அப்புறம் சொல்லு
பொண்டாட்டி தந்துரு தாங்க முடியல, வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இருக்கப்பல. ஆமா பாய், பாய் வாங்கி குடிப்பீங்க அது தெரியும். இன்னைக்கு இன்னைக்கு வாங்கிக்கலாம் பாய். ஓகே பாய், ஓகே பாய், ஓகே. ஆண்டனி பாய், அந்த விக்ரமும் பாண்டி பயிலும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்களாம. ஜனாதிபதி வரைக்கும் போவோம்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்களாம். செத்தவன் காக்கிச்சிட்டிருக்காரு. எவனாவது இறக்கப்பட்டு கேஸ் எடுத்தாலும் எடுத்துக்குவா. எதுக்கும் அம்மாவில் ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிங்க பாய். ஆண்டனி, எப்பவுமே நம்ம கண்ணு நம்ம விட எதிரியத்த அதிகமா பார்க்கணும். போ. ஒரு நிமிஷம், இதோ பேர் விக்ரம், இந்த பாண்டி போய் சேர்ந்துட்டு தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை உண்டாக்கிறதா? என்ன மிரட்டுறியா? சேனா தம்பின்னு பாக்குறேன். இந்த மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. உங்க மூணு பேரையும் தூக்கில ஏத்தாம விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இன்னொரு விஷயம், விக்ரம் சொன்னான்னு உங்க பாய்கிட்டையும் சொல்லு. வரட்டா? திரும்பி பாக்குறதுக்கு கூட யோசிக்க எப்படி கை வச்ச? என்னன்னு சொல்லு சேனா. பாய் சொல்றேன், கத்தியை கீழே போடு. என்ன சேனா? தம்பி மேல கை வச்சுட்டா பாய். யார்? விக்ரம் மேல இருக்கிற ஆமால பாய் கைய வச்ச. உன்னாக்கு நீ வா சேனா, வாயா சொல்றல. வர வர இந்த பசங்க பண்றது சரியில்லை சேனா. சொல்லுவீங்க பாய், விக்ரமுக்கு ஏதாச்சும் ஒன்னாச்சுனா? யாரு? அவனுக்கு ஒன்னாகாது பாய். நீங்க சொல்லித்தானே? சாச்சா, என்ன சேனா பேசுற? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சரி, அதை விடு. ரொம்ப நாள் கழிச்சு பாய பார்க்க வந்திருக்க, சந்தோஷமா பார்க்கலானா? இப்படியா? சரி, தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவன் நல்லா இருக்கணும். சத்தியா மேட்டர் ஏதோ தெரியாம அவன் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. விட்டுற வேண்டியதானே? எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். விக்ரம் ஒன்றும் அறியாத பயல். அவனுக்கு யாரா சொல்லணும். நீ சொன்னா கேட்டுக்குவான். சொல்லு. நிம்மதியே இல்ல சேனா. பாய் சாச்ச, நான் விக்ரம் ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ எனக்கு எப்படியோ அப்படி நான் விக்ரமும். பாய், நான் கத்தி எடுத்துறேன் தம்பிக்காகத்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா எவனா இருந்தாலும் விட மாட்டேன். அது எவனா இருந்தாலும் விட மாட்டேன். ஏன் சேனா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிறேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. எனக்கு நீ ஒரு கண்ணுனா விக்ரம் ஒரு கண்ணு. எனக்கு அவன் சொத்தெல்லாம் யாருக்குடா? எல்லாம் உங்களுக்கு தானே. எனக்கு என்ன, புள்ளையா குட்டியா? எல்லாமே இந்த சேனா தானே. பாய், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சேனா அட்வைஸ் பண்ண மாட்டா. ஒன்லி ஆக்ஷன் தான் பசங்க கிட்ட சொல்லி வைங்க. யோஹோவா
அதிகப்படியா ஒரு காரியம் பண்ண மாட்டியா? ஆமால ஒரு கண்ணு வைடானா இவன் கணவன போய் நின்னு இருக்க. விக்ரமால ஒரு கண்ணு வை, அது சேனாக்கு தெரியாம போய் போ.